ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். ஓகேவா, இது வந்து பயனுள்ள டாபிக். ஸோ இதை அன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்போ உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்றீங்களே, எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022, 2023, 2024 2022 பிற்பகுதியில இருந்து இப்போ 2024 இந்த இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த டைம் வர உள்ள எல்லா கொஸ்டின் பேப்பர் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது பார்க்கலாம். அப்துல் நேத்து வருவித்தான், இது வந்து எவ்வகை வாக்கியம். ஸோ ஒரு 10 க்வெஸ்சன் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா, ஸோ அப்துல் நேத்து வருவித்தான் அப்படின்றது நமக்கு வந்து பிறவினை வாக்கியம். ஸோ இப்போ நான் எல்லாமே சொல்லிடுறேன் இதுலேயே. தன்வினை அப்படின்னா என்னன்னா, அப்துல் நேத்து வந்தான் அப்படின்னு நினச்சிங்களா, அது வந்து தன்வினை. ஓகேவா, தானே செய்கிறது. புரியுதா நான் சொல்கிறேன், தன்வினை அப்படின்றது அப்துல் நேத்து வந்தான். ஓகேவா, பந்து உருண்டது, பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்கூல் புக்ஸ் எக்ஸாம்பிள், பந்து உருண்டது. பந்தை உருட்டு வித்தான், வேற யாரோ பண்ண வச்சிருக்காங்க, பிறர் அந்த பந்தை உருட்டு வித்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பிறவினை. செய்வினை, திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார், இயற்றினார். சேப்பாட்டு வினை, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஓகேவா, ஸோ அவ்வளவுதான் அங்க வந்து நமக்கு செய்வினை. இதுக்கெல்லாமே இப்ப உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் என்ன, அப்துல் நேற்று வருவித்தான், வேற யாரையோ வருவிக்கப்பட்டிருக்கான். அப்போ நமக்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக, சட்டி உடைந்து போயிடுச்சு. ஓகேவா, சட்டி உடைந்து போயிடுச்சு. ஸோ அது என்னதான் போவோம், செய்வினையா? ஸோ சட்டியை வந்து ஏதோ நம்ம தவற தானாவே உடையாது இல்லை, யாரோ வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ வந்து செயப்பாட்டு வினை. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. ஸோ பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்ற என்னன்னா, ஸோ இது வந்து என்ன வகை தொடர் பார்த்தீங்கன்னா, விட்டனவே. ஓகே, இது வந்து உணர்ச்சி தொடர். ஓகேவா, அதாவது இந்த ஏ சவுண்ட்ல முடியுது, இந்த ஆச்சரியக்குறி சிம்பிள் இருந்தாலே அது வந்து உணர்ச்சி தொடர் சொல்லிட்டு கண்ணை மட்டும் போட்டுடலாம். ஓகேவா, இப்போ வந்து வினா தொடர்னா என்ன, கொஸ்டினா இருக்கிறது. ஓகேவா, ஸோ மதுரைக்கு எவ்வழி செல்ல வேண்டும், மதுரைக்கு போகும் வழி இதுவா. ஸோ இதெல்லாம் வந்து வினா. கட்டளை தொடர் வந்து என்னது, பூக்களை பறிக்காதே, பார்க்கல எழுதி போட்டிருப்பாங்க, பூக்களை பறிக்காதே. ஓகேவா, நடைபாதையில் வாகனம் ஓட்டி செல்லாதே. ஓகேவா, செய்தி தொடர்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது, நாளைக்கு மழை வரும். ஓகேவா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுவோமா, நாளை மழை வரும், மழை வரும் என வானிலை அறிவிப்புறாங்க. கட்டளை தொடர், பூக்களை பறிக்காதே, சுவரில் எழுதாதே, நோட்டீஸ் ஒட்டாதே, அது யாருடைய புத்தகம். ஸோ ஏதோ ஒன்று ஜஸ்ட். ஓகேவா, க்வெஸ்சன் மார்க் வரும், இங்கே வந்து புல் ஸ்டாப் வரும், இது புல் ஸ்டாப் வரும், உணர்ச்சி தொடர் நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். ஓகேவா, இவர் வந்து ஒருத்தர் புத்தகங்களை வருவிச்சிருக்காரு, அப்போ பிறவினை. ஓகேவா, அந்த புத்தகம் வந்து தானா வரல, வேற யாரோ ஒருத்தர் வந்து வருவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ பிறவினை. இப்போ வந்து புத்தகங்கள் பள்ளிக்கு வந்தது அப்படின்னா, புத்தகங்கள் பள்ளிக்கு வந்தது இல்லை, புத்தகங்கள் பள்ளிக்கு வந்தன அப்படின்னா அது வந்து தன்வினையாக இருக்கும், புத்தகங்கள் தானாவே வந்துட்டு அப்படின்னு, அப்படி ஒன்று நடக்காது இல்லையா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஓகேவா, தந்தை மகனை, இவர் வந்து பிறரை படிக்க வச்சிருக்காரு, பிறர். அப்போ வந்து பிறவினை, பிறர் இங்கே யாரு, அவருடைய மகன், ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள். ஓகேவா, பிறவினை. இப்போ மகன் நன்றாக படித்தான் அப்படின்னா அது தன்வினை. புரியுதா, உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார், பெயர் பயனில்லை. ஸோ இது வந்து இது தொடர் கிடையாது, இது வந்து க்வெஸ்சன். வினா வாக்கியம் வரும், பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். ஓகே கரெக்டு, எவ்வளவு உயரமான மரம் க்வெஸ்சன் மார்க் அப்படின்னா வினா தொடர். ஸோ இது வந்து, ஓ சாரி சார் சாரி, இது வந்து ஆச்சரியக்குறி, எவ்வளவு உயரமான மரம், ஆச்சரியக்குறி வரும், வினா தொடர் கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. இது நாற்காலி, அவன் மாணவன், இது வந்து உணர்ச்சி தொடரா இல்லை. ஸோ இது வந்து என்ன தொடர், வந்து செய்தி தொடர். ஓகேவா, ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி தான் கரெக்ட், இது எல்லாமே நமக்கு தவறாகுது. நெக்ஸ்ட், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஓகேவா, இந்த ஆல் நம்ம திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது, அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ திருக்குறள் செயப்பாட்டு வினை திருவள்ளுவரால். ஓகே, இந்த ஆல் இங்க ஐ திருக்குறளை. ஓகேவா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அப்ப இங்க பாருங்க, திரு உரை கவிதாவால், அப்ப செயப்பாட்டு வினை. புரிஞ்சா, இப்போ வந்து கவிதா உரையை படித்தாள் அப்படின்னா என்ன வந்திருக்கும், செய்வினை தொடரா வந்திருக்கும். கரெக்டா. நெக்ஸ்ட், எவ்வகை வாக்கியம், அப்பா சொன்னார். அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை, அவ்வளவுதான், அப்பா ஜஸ்ட் சொன்னார், புரிஞ்சு போச்சு. ஓகேவா, என் அண்ணன் நாளை வருவான். ஓகேவா, இது என்னது, செய்தி தொடர் அப்படின்னு, இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, எங்க அண்ணன் நாளைக்கு வருவான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். விழி தொடர்னா என்னதுங்க, கூப்பிடுறது. ஓகேவா, கந்தா வா, ஓகே அண்ணா வா, இல்ல அண்ணா எனக்கு அதை வாங்கி வா அப்படின்னு சொல்லிதான் விழி தொடர். அண்ணான்னு கூடுறது, கந்தான்னு கூடுறது, ராமா ராமன ராமான்னு கூடுறது. ஓகே, விழி தொடர். வினா தொடர் வந்து க்வெஸ்சன் கேட்கறது,
அண்ணன் நாளைக்கு வருவானா அப்படின்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுங்க. நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேட்ட க்வெஸ்சன் அப்படி கேட்டிருக்காங்க, அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வந்தான் என்னது நமக்கு? தன் வினை. அவனே வந்தான், தானாவே வந்துட்டான். வள்ளி மாலை தொடுத்தாள். ஸோ தன்வினை தொடர், தன்வினை தொடர்னா தானாவே செய்யறது. வள்ளி மாலை தொடுத்தாள், கரெக்டு, இதுதான் கரெக்டு. வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது. ஓகேவா, மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாட்டு வினை, நமக்கு இது இல்லை. மாலை வள்ளி தொடுத்துழல், இது நமக்கு தேவையில்லை. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. ஓகேவா, ஆள் ஆள் வந்திருக்கு. அப்போ நமக்கு என்னது? சேப்பாட்டு வினைத்தொடர். இப்போ செய்வினை தொடர்னா எப்படி வந்திருக்கும்? வேலன் ஓவியத்தை வரைந்தான். ஓகேவா, ஓவியம் வரைந்தான், ஓவியத்தை வரைந்தான் அப்படின்றது செய்வினை தொடர் தான் வந்திருக்கும். செய்யப்பாட்டு வினைன்னா அந்த செய்யப்பட்ட பொருளை முதன்மைப்படுத்துறது. வேலனால் ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. அப்புறம் எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்க. விடைத்தாள்கள் வரிவித்தார். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் விடைத்தாள்களை வர வச்சிருக்காங்க அப்படிதானே. அப்படின்னா பிறவினை வாக்கியம், பிறர். ஓகேவா, ஆசிரியர் வந்து விடைத்தாள்களை வருவித்தார், மாணவன் இல்லைன்னா தலைமை ஆசிரியர் விடைத்தாள்களை வருவித்தார் அப்படின்றப்ப பிறவினை தான் கண்டிப்பா, கரெக்ட் தானே. கோவலன் கொலை உண்டான். ஓகேவா, இது ஒரு முக்கியமானது, இதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கோவலன் கொலை உண்டான் அப்படின்றது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஏன் செய்யப்பாட்டு வினை வாக்கியம்? ஸோ வேற அவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? செய்யப்பாட்டு வினை வாக்கியம்னா திருவள்ளுவரால், திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்ப இதுவும் வந்து கொலை உண்டான் அப்படின்னா அவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா, அப்ப செயற்பாட்டு வினை. தன்வினை கிடையாது, தன்னை தானே கொலை பண்ணல, சூசைட் கிடையாது. ஓகே, கட்டளை வாக்கியம் பிறவினை வாக்கியம் கண்டிப்பா கிடையாது, செய்வினை வாக்கியம். ஓகே, சரி, செயற்பாட்டு வினை. கோவலனை வாளால் வெட்டினர். இத வந்து இந்த செயற்பாட்டு வினை தொடராக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப என்ன என்ன வரும்? கோவலன் வாளால் வெட்டுண்டான், அதான் கரெக்ட். கோவலன் வாளால் வெட்டுண்டான். ஓகே, ஸோ இதுல இன்னொன்னு சொல்ல மாட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போறேன். இங்க பாத்தீங்களா, இயற்றினார் வந்து இயற்றப்பட்டது, இந்த ஆள் வரணும், அதே மாதிரி பட்டது வரும். ஓகேவா, பட்டது அப்படின்ற இதுவும் வரும். இங்க இங்க உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு புரியும். இங்க வெட்டினார் அப்படின்றது வெட்டுண்டான் அப்படின்றது வரும். ஓகேவா, ஏன் வந்திருக்குனா இது வந்து ஆண்பால். இப்ப வந்து புத்தகம் வாளால் வெட்டப்பட்டது வந்திருக்கும் இல்லையா, இல்ல வந்து மாடு வாளால் வெட்டப்பட்டது அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, தாவரம் இல்ல ஏதோ ஒரு செடி வாளால் வெட்டப்பட்டது அப்படின்னு வந்து பட்டது வரும். அது வந்து அக்ரிணை, இது உயர்தினை, உயர்தினில ஆண்பாலை குறிக்கிறனால வெட்டுண்டான் அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா, சோ இந்த வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு முக்கியமான க்வெஸ்சன் வச்சுக்கிறேன். தந்தை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னா பிறவினை. தன்வினைனா தந்தை நன்றாக படித்தார்ன்றது, இல்ல மகன் நன்றாக படித்தான் அப்படின்றது தன்வினை. பிறவினை அப்படின்றது தந்தை மகனை நன்றாக படித்தார், பிறர் அவர் வந்து அவரோட மகனை படிக்க வச்சிருக்காரு. ஓகே, இன்னொருத்தர் அவர் பண்ணல, அவர்கள் நன்றாக படித்தனர். இது பாத்தீங்கன்னா தன்வினை, அவர்கள் நன்றாக படித்தனர், அவர்களை நன்றாக படிக்க வைத்தனர் அப்படின்னா பிறவினை. சோ தன்வினை, புரிஞ்சோ? நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, என்னங்க இது? க்வெஸ்சன் மார்க் வந்திருக்கு, கண்ணை மட்டும் சொல்லலாம். வினா தொடர் அப்படிதானே, வினா தொடர். விழித்தொடர்னா அழிக்கிறது, அழைக்கிறது, இல்ல செய்தி தொடரும், இல்ல இன்ஃபர்மேஷன். நேற்று மழை, நல்ல ஊரில் நல்ல மழை பெய்தது அப்படின்னா செய்தி தொடர்ல வந்திருக்கும். ஸோ அதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட், கோவலன் கொலை உண்டான், செயற்பாட்டு வினை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் அப்படின்ற நமக்கு என்னது? அவன் தானே திருந்திட்டான் அப்படின்னா அப்ப வந்து இது வந்து தன்வினை தொடர், கரெக்டா? பாட்டு பாடப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு. ஓகேவா, அது பணம் காணாமல், சாரி, பாட்டு பாடப்பட்டது அப்படின்றதும் ஓகே, செயற்பாட்டு வினையை விட இது பார்க்கலாம். ஒன் செகண்ட், பணம் காணாமல் போனது வந்து செயற்பாட்டு வினை தொடர், இது கரெக்ட் தான், காணாமல் போனது. ஓகேவா, ஸோ வந்து பணம் தான் காணாமல் போயிருக்கு. எது எதை நம்ம முதன்மைப்படுத்துறோம்? செயற்பாட்டு, அந்த பொருளை தான் முதன்மைப்படுத்துறோம். அப்துல் நேற்று வருவித்தான். ஓகேவா, ஸோ வருவித்தான்னா அப்துல் வந்து யாரே வர சொல்லிருக்கா, ஸோ பிறவினை தொடர். அப்புறம் நமக்கு வந்து இந்த பாட்டு பாடப்பட்டது அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் செயற்பாட்டு இதில் தான் வரும். ஓகேவா, கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே மாறி மாறி இருக்குது, ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படிதானே. ஸோ செயற்பாட்டு மூணாவது மட்டும்தான் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் விழி கதவை திறந்தால். ஓகேவா, இது வந்து கலவை தொடர்னா எப்படின்னா அழைப்பு மணி ஒலித்தது கயல் விழி கதவை திறந்தார் அப்படின்ட்டு வந்து இருக்குல்ல, அதாவது அழைப்பு மணி ஒலித்தது ஒரு புல் ஸ்டாப் இருக்குல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தனித்தனி வாக்கியங்கள் மிக்ஸ் ஆயிட்டு, ஒலித்ததால் ஆள்ன்ற ஒண்ணு வந்து மிக்ஸ் ஆயிட்டுதான் வந்து கலவை தொடர் அப்படின்றது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஈஸி தான். சத்யா வீணை வாசித்தாள், இது வந்து செய்வினை தொடர் அப்படிதானே. சத்யா வந்து அவளே வந்து வீணை வாசித்தாள். ஓகேவா,
ஸோ அது வந்து செய்வினை தொடர். சத்யா நன்றாக படித்தால், சத்யா படித்தால், சத்யா பாடினால், சத்யா வீணை வாசித்தால், இது எல்லாமே செய்வினை தொடர். புரிஞ்சு அவங்களுக்கு, அவங்களே செய்கிறாங்க. இப்போ வீணை சத்யாவால் வாசிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை தொடர். இப்போ வந்து சத்யா வீணை வாசிக்க கற்றுக் கொடுத்தாள் அப்படின்னா அது வந்து பிற வினை தொடரில் வந்திருக்கும். புரியுதான வித்தியாசம்? ஸோ பொறுமையாக திங்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டினை கவனிச்சுட்டு லைட்டாக பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்க அதை திங்க் பண்ணி மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா மறக்கவே செய்யாது. எவ்வகை வாக்கியம் என கடலுக, பந்தை என்னிடம் உருட்டினான். யாரோ ஒருத்தங்க பந்தை அவன்கிட்ட உருட்டியிருக்காங்க, அப்போ பிறவினை வாக்கியம். ஓகேவா? இப்போ பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை வாக்கியம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படிதானே. பொருத்தமான செயற்பாட்டு வினை தொடரை தேர்க. ஓகேவா? பணம் காணாமல் போனது, நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் மேத்ஸ் ஃபாலோவிங்ல, பணம் காணாமல் போனது அப்படின்றத நமக்கு வந்து செயற்பாட்டு. இது வந்து வினா, பணத்தை காணவில்லை அப்படின்றது ஸ்டேட்மெண்ட், அதாவது செய்தி தொடர். பணத்தை எங்கே தேடுவது? வினா தொடர். சரியான இணையை தேர்க. தன் வினை அவன் திருந்தினான். கரெக்ட். ஓகேவா? அவனே திருந்திட்டான், அவனை தன் வினை. பிறவினை, அவர்கள் நன்றாக படித்தனர். இதுவும் வந்து தன் வினை தான், அப்போ தவறு. அப்படிதானே, நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். செயற்பாட்டு வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா உரை முருகனால் படிக்கப்பட்டது. செய்வினைனா கவிதா உரை படித்தாள், இல்லை உரையை படித்தாள் அப்படின்றது. ஓகேவா? மாறி இருந்திருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து தவறு தான். அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அப்போ வருவித்தார்னா யாரோ ஒருத்தங்க வருவிச்சிருக்காங்க, பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வந்தன அப்படின்னா புத்தகம் தானாகவே வந்திருக்குது, யார் இவரெல்லாம் சொல்லலை, அப்போ தன்வினை. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை. கிளியரா? உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அகைன் செயற்பாட்டு வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை தொடர். அவனே நேற்று வந்தான், தன்வினை தொடர். கவிதா உரை படித்தால், செய்வினை தொடர். கவிதாவால் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை தொடர். வேற யாரையோ வருவிச்சிருக்கான், இன்னொருத்தர் பிறரை வருவித்திருக்கிறான், பிறவினை தொடர். புரிஞ்சுதா? இதுலேயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அந்த நாலு விஷயமும். நெக்ஸ்ட், செய்வினை தொடரை கண்டறிக. கயல்விழி பாடாதே, இல்லை கயல்விழி பாடி மகிழ்ந்தாள், அவளே பாடி மகிழ்ந்தாள். மகிழ்வித்தாள் அப்படின்றது என்ன நமக்கு? இது வந்து பிறவினை, வேற யாரையோ மகிழ்விச்சிருக்கா, அவளே மகிழ்ந்தது செய்வினை. ஓகேவா? இது வந்து பிறவினை. கயல்விழியால் பாடப்பட்டது அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு. பிறவினை தொடர் கேட்டிருக்காங்க. அவனை திருந்த செய்தான், இன்னொருத்தனை பிறரை திருந்த செய்திருக்கான். அப்போ வந்து ஏ சார் ரைட் ஆன்சர். அவனை திருப்பினான், இது இல்லை திட்டினான் வரத்தினான் இல்லை, அவனை திருந்த செய்தான், அவனை இன்னொரு இதை பண்ண வச்சிருக்கான் அப்படின்றது. இவன் அவனை திட்டுனா, இவன் அவனை திருப்பினா, அதெல்லாம் கிடையாது. ஓகே? செயற்பாட்டு வினா தொடரை காணுங்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது, செயற்பாட்டு வினா தொடர் வந்து பாட்டு அவளால் பாடப்பட்டது, அவளால் பாடப்பட்டது. முடிஞ்சா? அவள் பாட்டு பாடினாள், செய்வினையில வரும். அவன் திருந்தினான், தன்வினை. அவன் திருத்து வித்தான், திருத்து வித்தான்னா யாரையோ வந்து திருத்து வித்திருக்கான், சரி பண்ணியிருக்கான் அப்படின்றது பிறவினையில வரும். ஓகேவா? அவன் திருத்து வித்தான், இல்ல திருத்தினான் அப்படின்னா அது வந்து வேற. ஓகேவா? தேர்வு எழுதி ஆயிடுச்சு, எவ்வகை வாக்கியம்? சோ செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா? சோ தேர்வு அப்ப செய்யப்பட்ட பொருளை வந்து மையமா வச்சு வாக்கியம் அமையுது. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறள் ஏற்றினார், திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது, திருக்குறளை முதன்மைப்படுத்தி, அதான் செய்யப்படு. அங்க செய்யப்பட்ட பொருள் என்னது? திருக்குறள். செய்கின்றவர் திருவள்ளுவர். ஓகேவா? வேலை என்ன வேலை நடந்துட்டு? இயற்றுதல். ஓகேவா? அது வந்து நடந்திருக்குது. அப்ப இங்க பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி வரும்? திருவள்ளுவரால் தேர்வு எழுதி ஆயிடுச்சு அப்படின்னு வரும். ஸோ அப்போ அது செயற்பாட்டு வினை வாக்கியம். இந்த டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, நான் அவ்வளோ கிளியராக சொல்லிருக்க மாட்டேன், இதில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ, உங்களுக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட், செயற்பாட்டு வினையை தெரிவு செய். பாட்டு அவளால் பாடப்பட்டது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கிளியராக போட்டுருவீங்க, ஆள் பட்டது போட்டுருவீங்க. ஸோ பந்து உருண்ட என்னங்க? தன்வினை. அப்படி தானே, அவள் பாடினாள் அப்படின்றதும் தன்வினை. இருந்தால் வந்து சரி செய்வினை சொல்லலாம். ஓகே? என்ன அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது செய்தி தொடர். கந்தனை திருந்த செய்தான், பிறவினை. இவன் வந்து கந்தனை, பிறன் ஒருத்தனை திருந்த செஞ்சிருக்கான், இன்னொருத்தனை திருந்த செய்திருக்கான், பிற வினை தொடர். கந்தன் திருந்தினான்னா தன்வினையா இருந்திருக்கும். புரியுதா? கவிதா உரை படித்தாள், செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அது செயற்பாட்டு வினை தொடர். கரெக்டா? ஃபைன். நெக்ஸ்ட், பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், உருட்டினான் வந்து இவன், அதாவது பந்தை உருட்டினான், பந்தை இவன் தான் இன்னொன்னு உருட்டுறான், அப்படிதானே பிறவினை. பயின்றான், அவனே பயின்றான், இது வந்து தன்வினை. பயிற்று வித்தான், பிறவினை. ஓகேவா? இதுவும் வந்து பிறவினை, அப்படியே போட்டுக்கலாம்.
ஆடினாள், அவளே ஆடினாள் தன் வினை. ஓகேவா, பயிற்றுவித்தான் இன்னொருத்தங்களுக்கு, பிறருக்கு பயிற்றுவித்தான். ஸோ ரெண்டு பிறவினை, ஒன்னும் மூணும் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், கரெக்டா. இது எவ்வகை வாக்கியம்? மாலதி மாலையை தொடுத்தாள், செய்வினை மாலையை. ஓகேவா, மாலையை தொடுத்தாள் அப்படின்றது. ஓகே, மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு. ஓகேவா, வினை செய்பவரை முதன்மைப்படுத்தி வந்தால் செய்வினை, செய்யப்பட்ட பொருளை முதன்மைப்படுத்தி வந்தால் செய்யப்பாட்டு வினை, அவ்வளவுதான் சிம்பிள். அப்படி கூட நான் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த வாக்கியத்தை பார்த்தோன்னா இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே, இந்த ரெண்டு ஐயோன்ற ஒண்ணு, இந்த ஒரு ஆச்சரியக்குறி, இந்த ஒரு ஆச்சரியக்குறி உணர்ச்சி தொடர். ஓகேவா, நெக்ஸ்ட் கீழ்வரவன்றில் செய்வினை வாக்கியம் எது? ஓகேவா, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், இதான் வந்து செய்வினை வாக்கியம். அவரே பாரதிதாசன் தான் பாண்டியன் பரிசை பாடினார். இப்ப வந்து உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது, உழவன் இன்னொருத்தனை வளர்த்திருக்கான், இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்கான், அப்ப வந்து பிறவினை அப்படிதான். இது வந்து பிறவினை. இது பாருங்க, சேக்கிழார் சோழனால் வரவேற்கப்பட்டார் இன்னொருத்தனால. ஓகேவா, அப்ப இதுவும் வந்து பிறவினை, பிறனால அப்படின்னு வருது, கரெக்டா. சேக்கிழார் சாரி பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, இது வந்து செயப்பாட்டு வினை, கரெக்டா, செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியங்கள் கண்டுபிடிங்க? சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை. ஓகே, இது வந்து க்வெஸ்சன். ஓகேவா, இது வந்து வினா, இது வினா வாக்கியம். ஆப்ஷன் பார்க்கலாம், சமைப்பது தாழ்வில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், செய்தி வாக்கியம் சொல்லலாமா? இது வந்து ஒரு செய்தி, கரெக்டா. அப்போ பீல இருக்குது, வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள், கட்டளை வாக்கியம் கிடையாது, வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் கிடையாது, ஆச்சரியக்குரிய இல்ல, செய்தி வாக்கியம் இல்ல, க்வெஸ்சன் மாத்தி இருக்குது. ஓகேவா, பிறவினை வாக்கியம் எது? நான் இலக்கணம் படித்தேன் அப்படின்றது தன்வினை. செங்குட்டுவன் தங்கம் வாங்கி வித்தான், ஓகேவா, அதான் பிறவினை. செங்குட்டுவன் வந்து தங்கம் வாங்கி வித்தான் அப்படின்றது பிறவினை, கரெக்ட். என்னே தமிழின் இனிமை, இது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியக்குடி இல்ல, க்வெஸ்சன் மார்க். தமிழியக்கம் என்ற நூலை ஏற்றியவர் யார்? வினா, வினா தொடர். ஓகேவா, பிறவினை வாக்கியம் கேட்டிருக்காங்க, நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார், இல்ல நிலவன் புத்தகத்தை படித்தார், அவரே படித்தார், இதுதான் தன்வினை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்வினை, தன்வினை, இதுவும் தன்வினை, இதுவும் தன்வினை. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார், இன்னொருத்தங்களை படிப்பிச்சிருக்காரு, அப்ப இதான் வந்து பிறவினை. டி இஸ் த ரைட் ஆன்சர். செய்வினை வாக்கியம் இப்ப நீங்களே சொல்லுங்க. அப்போ விருது வழங்கியது யார் என்னது? வினா தொடர். வேளா இலக்கணத்தை நன்றாக படி, கட்டளை தொடர் அப்படின்னா. அமைச்சர் விருது வழங்கினார், செய்வினை. அமைச்சர் தானே விருதை வந்து வழங்கினாரு, ஓகேவா, அதான் வந்து செய்வினை. நான் இலக்கணம் கற்று வாழில் உயர்ந்தேன், இது செய்தி தொடர். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை தேர்ந்தெடு. அண்ணனோடு போ, கட்டளை. தமிழ் படி, கட்டளை. கூடு கட்டு, கட்டளை. நேற்று நம்ம வேர்ச்சொல் படிக்கும் போது பார்த்திருப்போம், அரசு ஆணை பிறப்பித்தது, இதனங்க கட்டளையாது, இது வந்து செய்தி வாக்கியம், கரெக்டா. சோப்போம், இது இல்லாது வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், பிறவினை சொற்களை கண்டறிய. நனைந்தான் படித்தான், ஓகேவா, பிறவி. நனைந்தான் தன்வினை, இதுவும் தன்வினை, இது ரெண்டுமே தன்வினை. திருத்தினான் நனைந்தான், இது வந்து பிறவினை, திருத்தினான். நனைந்தான் வந்து தன்வினை, ஓகேவா. ஸோ அப்போ வந்து இது அவுட்டு, இதுவும் அவுட்டு, இதுவும் அவுட்டு. ஸோ இது இதனால் அவுட்டு, ஓகேவா. வருவித்தான் பிறவினை, திருத்தினான் பிறவினை. ஓகேவா, இது கரெக்டு. படித்தான் தன்வினை, வருவித்தான் பிறவினை. அப்போ இது இதுவும் அவுட்டு. ஸோ அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா. பூங்குழலி யாழ் மீட்டினாள், யாழ் மீட்டினால் வந்து செய்வினை தொடர், ஓகேவா. யாழ் பூங்குழலி யாழ் மீட்டப்பட்டது, செய்யப்பாட்டுவினை தொடர் வந்திருக்கும். செல்வி செய்தாள் என்பது பிறவினை, என்பதன் பிறவினை. செல்வி செய்தாள் என்பது தன்வினை, செல்வி செய்வித்தாள் அவ்வளோதான். பந்து உருண்டது தன்வினை, பந்தை உருட்டு வித்தான் பிறவினை. புரிஞ்சா? பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் எழுதினானா, செய்தானா, புனைந்தானா, இயற்றினான், ஓகேவா. செய்யுள் இயற்றினான், நான் சொன்னேன்ல, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, ஓகே. செய்யப்பட்டது இல்லை, புனையப்பட்டது இல்லை, எழுதப்பட்டது இல்லை, செய்யுளப்பும் இயற்றப்பட்டது, இயற்றினான். தன்வினை, செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க, ஓகேவா. பந்து உருண்டது தன்வினை வாக்கியம், அல்லது நிறைய வாட்டி சொன்னாச்சு. போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார், ஓகேவா. போட்டியில நான் பரிசு, முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் சொல்றாரு, அப்ப அயர்கூற்று, ஓகேவா. நேர்கூற்றுனா நான் போட்டியில் முதல் பரிசு பெற்றேன் அப்படின்றது நேர்கூற்று, நேரடியாக நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்றது. நான் வின் பண்ணதாட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்றது அயர்கூற்று, இன்னொருத்தவங்க சொன்னா சொல்றது அயர்கூற்று, ஓகேவா. இதுவும் முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்த. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினால், செய்வினை. சிலப்பதிகாரம் இளங்கோவடி ஆல் ஏற்றப்பட்டது, செய்யப்பாட்டு வினை.
சேப்பாட்டு வினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியன் பரிசு பாரதிதாசன் பாடப்பட்டது ஆல்ரெடி. சேப்பாட்டு வினை ஆல் ஆல் கட்டளை தொடர்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கட்டளை தொடர்கள் கட்டளைடுற மாதிரி இருக்கும். அகராதியில் காண்க, எஸ் இது வந்து கட்டளை. ஸோ அகராதியில் பாரு அப்படின்னு சொல்றது கட்டளை தொடர், கரெக்டு. கட்டளை தொடர் எஸ் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா படம் தரும் செய்தியை பத்தியாக தருக கட்டளை தொடர். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக கட்டளை தொடர். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இது வந்து செய்தி தொடர். அப்போ இது மட்டும் இல்லை, மீதி மூணுமே. ஒன் டூ த்ரீ எங்க இருக்குது? சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த க்வெஸ்சன். நியர்லி ஒரு 55 க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, வினா வாக்கியம், விடை, அப்புறம் என்ன வினா தொடர், என்ன விளைவு தொடர், என்ன கட்டளை தொடர், என்ன உணர்ச்சி தொடர், என்ன எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்தாலே கண்டிப்பாக இதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம், கமெண்டில் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம்.